வெல்கம் டு லக்ஷ்னா வ்ளாக்ஸ் அண்ட் வியூஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டவ் கிளீனிங். பிஃபோர் ஆஃப்டர் பிக் பாருங்கள். வாங்க சேர்ந்து க்ளீன் பண்ணலாம். எப்போவுமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டுருவேன். இந்த டைம் வந்து வீக்கெண்ட்ஸ் எல்லாம் கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம 6 to 7 டிஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ க்ளீன் பண்ண போது எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் தான் இந்த வீடியோ. ஜிப் எடுத்துக்கோங்க, ஜிப் கிளீனிங் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு ஸ்க்ரப் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுருங்க, 20 to 30 மினிட்ஸ் விட்டுருணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டு, வைப் பண்ணதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு மறுபடியும் நம்ம வந்து க்ளீனாக வைப் பண்ணிக்க போகிறோம் ஸ்ப்ரே பண்ணிட்டு. அவ்வளோதான் இன்றைக்கோட ப்ராசஸ்ஸு. இது நல்லா கிளியராக வைப் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோஃபைபர் கிளாத் நல்லா வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ப்ரே போட்டு டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே போட்டு நல்லா வைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீனாக வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நல்லாமே வைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணணும். க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே போட்டு மறுபடியும் நல்லா வந்து க்ளியர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாமே. எப்பவுமே வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு வரும். அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு கீழே வந்து க்ளீன் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும் வேலை, உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். பார்த்தீங்களா, எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.